கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம 1 ராஜாக்கள் 13 அதிகாரம் பார்க்கலாம். இந்த இடத்துல எனக்கு இந்த வசனங்கள் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் பேர் கூட தெரியாது, அது மாதிரி ஒருத்தரை தேவன் பயன்படுத்துகிறார் இந்த இடத்துல. நீங்கள் பாருங்களேன், அந்த வசனத்தில் முதல் வசனத்தை படித்து பாருங்கள். தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு போனான். வந்து யாரோ ஒருவன், யாரோ ஒருவன், தேவனுடைய மனுஷன் ஒருவன், பெயர் குறிப்பிடலை. தேவன் பயன்படுத்த விரும்பினால் யாரை வேணால் பயன்படுத்துவார், ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக பயன்படுத்துகிறாரு இந்த யாரோ ஒருவன், தேவனுடைய மனுஷன் ஒருவன் எதற்காக பயன்படுத்தினார்? நீங்களே யோசிங்க, எதற்காக பயன்படுத்தினார்? நான் என்ன பேசணுன்னோ அதாவது ராஜா கிட்ட போய் சொல்லுன்றார், ஒரு கிங்கி கிட்ட போய் பேச சொல்கிறார். தைரியம், அவனுக்கு அவ்வளோ தைரியம் வந்திருக்கு. தேவன் ஒருத்தரை பயன்படுத்தணும்னா அவ்வளோ தைரியம் இருக்கிறதுனால தான் இவனை பயன்படுத்துகிறாரு, சரிங்களா? அவன் கர்த்தருக்கு பயந்திருக்கான், அதனால் நீதிமானாக இருந்ததுனால, பயங்கரமாக சிங்கத்தை போல தைரியமாக இருந்ததினால்தான் அந்த யாரோ ஒருத்தர், அந்த ஒருவன், அவனை தேவன் பயன்படுத்தினார். போ சொல்கிறாரு, பக்கத்து நாட்டு ராஜா கிட்ட போய் சொல்லிட்டு வா. அது அவன் நாட்டு ராஜா கிடையாது. பெத்தேலுக்கு போகிறான், அங்கே ஒரு ராஜா பலிபீடத்தில் உட்காந்து தூபம் போட்டுட்ருக்காரு. எல்லாரும் சுற்றி இருக்கிறாங்க, ஆசாரியர்கள் எல்லாரும் உட்காந்துட்டு இவங்கெல்லாம் தூபம் போடுறாங்க. அது ஒரு ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஒரு பண்டிகையான இடத்துல ஒரே ஒருத்தன், அவன் வந்து தனியாக ஒரு கழுதையோடு போய் சொல்கிறான். தேவன் என்ன சொன்னார் அதை சொல்கிறான். இதை மாதிரி இந்த பலிபீடம் வந்து வெடிக்கும், ஒரு வெடி மாதிரி வெடிக்கும், எல்லா சாம்பலும் கொட்டுண்டு போகும் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. இந்த இடத்துல யோசியா என்னும் பேருள்ள தாவீது உடைய வம்சத்தை சேர்ந்த யோசியா என்ற ஒரு பையன் வருவான். அவன் என்ன பண்ணுவானா, நீங்கள் இந்த மேடையில், இந்த மேடையில் தேவனுக்கு விரோதமாக நீங்கள் இந்த மேடையை உருவாக்குனீங்க, இந்த பலிபீடத்தை. யாரெல்லாம் இந்த பலிபீடத்தில் ஊழியர் செய்கிறீங்களோ, சேவை செய்கிறீங்களோ, அந்த ஆசாரியர்களெல்லாம் அவன் பலியிடுவான், இந்த பலிபீடத்தின் மேல் பலியிடுவான் அப்படின்னு அந்த யாரோ ஒருவன், அந்த யூதாலேருந்து வந்தாங்கல்ல அந்த ஒருவன், அந்த தேவனுடைய மனிதன் அவன் வந்து சொல்கிறான். இவ்வளோ தைரியம் பாருங்களேன். அத்தனை மக்கள் இருக்காங்க, ராஜா இருக்காரு. உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. யாருப்பா அது, பிடிங்க பிடிங்க அப்படின்னா, ராஜா கையை நீட்டும் போது கை நின்றுடுச்சு, கை மரத்து போயிடுச்சு, அப்படியே நின்றுடுச்சு. அப்புறம் வந்து அவன் சொன்ன அடையாளம், அவனுடைய அடையாளம், அவன் என்ன சொன்னான், இந்த வந்து வெடிக்கும், இந்த பலிபீடம் வெடிக்கும். அது என்னங்க, கேஸ் சிலிண்டராங்க, அது பலிபீடம் வெடிக்கும்னு தேவன் சொல்கிறாங்க. அதுதான் அடையாளம் சொன்னாங்க. யோசியான ஒருத்தன் பிறப்பான், அவன் வந்து உங்களை என்ன பண்ண போகிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. உடனே வந்து அவனை பிடிங்க பிடிங்க பிடிங்கன்னொடனே என்ன ஆச்சுன்னா, அந்த பலிபீடம் வெடிக்குது. ஒரு வெடி, ஒரு கிராக்கர்ஸ், ஒரு சர்ற வெடி மாதிரி வெடிக்குது. சாமல் வந்து பலிபீடத்துலேருந்து கொட்டுண்டு போயிட்டுரு. பலிபீடத்தில் இருந்த சாவல்லாம் வெடித்து செதுருது, கிராக்கஸ் மாதிரி வெடிக்குது. பயந்து போயிடுறாங்க எல்லா மக்களும். ராஜா இவனை சாதாரண ஆள் நினச்சிட்டு பிடிங்க பிடிங்கன்னா கை அப்படியே நின்றுச்சுங்க. இப்போ நீங்கள் தேவன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னார்னா செய்துடுங்க, கூட இருப்பார், புரியுதுங்களா? எப்படி இருக்கிறாரு பாருங்களேன். ஒரே ஒருத்தன் தனியாக வரான், ராஜாவை பற்றி பேசுகிறான், ராஜா கையை மடக்க முடியல, நீட்டிக்கிச்சு. அது பாருங்களேன், தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான் பிடிங்க பிடிங்கன்னு. அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை, அந்த ஒருத்தருக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூட முடியல, மடக்கில் மரத்து போயிட்டுனே போட்டிருக்கு. 4வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அதாவது மரத்து போயிட்டு அப்படின்னு அந்த ராஜா பேர் எரோபெயாம். உடனே கை இனிமேல் எல்லோரும் ராஜா, ஐயோ என்னால் கையை மடக்க முடியலையே, எல்லோரும் அவங்க கத்த ஆரம்பிச்சோடனே எல்லோரும் ராஜாவை பார்க்குறாங்க. ராஜாவுக்கு என்னாச்சு, பலிபீடம் வேறு
செதறுது, வெடிச்சு செதறுது. ராஜா கை நீட்டிகிட்டு இருக்கு. என்னடா அது, என்ன நடக்குது? ஒரே ஒருத்தன் போய் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு வந்துட்டான். தேவன் ஒரே ஒருத்தரை அனுப்பினாலும் கூட வருவார், சரிங்களாங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேவன் உங்ககிட்ட பேசுறது என்ன பேசினாலும் தைரியமாக பேசுங்க. அவர் உங்ககிட்ட ஏதாவது வெளிப்படுத்தினாரா, சொப்பனத்திலேயோ அல்லது ஒரு வசனம் மூலமாகவோ ஏதோ ஒன்று பேச சொன்னார்னா தைரியமாக பேசுங்க. தேவன் கூட இருப்பாருங்க, ஒரே ஒருத்தன், அவன் பேர் கூட இல்லைங்க, சரிங்களா? அப்படி தைரியமாக இருங்க, ஓகேங்களா? அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்புறம் என்ன சொன்னானா, அந்த இரவையாம் ராஜா, ஏய் ப்ளீஸ்பா, உன்னுடைய கத்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கோள், என் கை வந்து முன்போல் ஆகணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ண சொல்கிறான். அதுக்கப்புறம் ப்ரேயர் ரெக்வஸ்ட் கேட்குறான். ஐயோ கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு போப்பா, கை எவ்வளோ நேரம் தான் பா இப்படியே நீட்டி வச்சிட்ருக்கிறது அப்படின்னு வருந்தி விண்ணப்பம் செய்தான். வருந்தி விண்ணப்பம் யார் கேட்டிருக்கணும், விண்ணப்பம் யார் பண்ணியிருக்கணும்? ராஜா பிடிங்க பிடிங்க, ஐயோ என்னை பிடிக்காதீங்க ராஜா, தேவன் தான் சொன்னார் சொல்லிட்டு ஓடி போயிருக்கணும் கழுதியை தூக்கிட்டு. அவன் தான் வருந்தி, ஐயோ தேவன் சொன்னார், நான் சொல்லிட்டேன் ராஜா, என் வேலை முடிஞ்சிச்சு சொல்லிட்டு கழுதியை தூக்கிட்டு ஓடி போயிருக்கணும். ஆனால் இது மாறுதலாக நடக்குது. ராஜா வருந்தி கேட்குறான், ஐயோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, விண்ணப்பம் பண்ணு, கத்தர்கிட்ட நீ ஜெபம் பண்ணி என்னுடைய கையை முன்னாடி இருந்த மாதிரியே மாற்றிடுவா அப்படின்னு அவன் வந்து தாழ்மையாக கேட்குறான். உடனே வந்து உடனே அந்த மனிதன், தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்கிறான். அப்புறம் ஜெபம் பண்ணுறான், எஸ் தேவனே எப்படியாவது பாவம் ராஜா கையை சரி பண்ணுங்க. உடனே அற்புதம் நடக்குது. எப்பேற்பட்ட மனுஷனுங்க இவன், தேவனுடைய மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷனுங்க, யாருன்னே தெரில. செம்மையாக அவன் வந்து அற்புதம் செய்கிறான், கையை சரி பண்ணுறான். அப்புறம் அப்படியே வெடிக்குது, செதறுது அந்த பலிபீடம்லாம். மக்கள்லாம் பயப்படுறாங்க அதை பார்த்துட்டு. ராஜா கிட்ட தைரியமாக பேசுகிறான், யோசியான்னு ஒருத்தன் பிறப்பான், இந்த பலிபீடத்தில் எல்லா ஆசாரியர்களை பலியிடுவான் அப்படின்னு. பார்த்துக்கோங்க எவ்வளோ தைரியம் இல்லை, இது ரொம்ப அதிசயமாக இருக்குது. இந்த தேவனுடைய மனுஷனை பார்த்தா, ஆமாம் இந்த தேவனுடைய மனுஷன்கிட்ட ஒரு சின்ன குறை இருந்துச்சு, அது அப்புறம் சொல்கிறேன். இன்னொன்று பாருங்களேன், இவனை வந்து சரி ராஜாக்கு கை சரியாயிடுது, அப்பா கை மடக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனை பிடி பிடின்னு சொன்னவன் மரியாதை கொடுக்குறான், எனக்கு வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ, உங்கள் நாட்டுக்கு யூதா நாட்டுக்கு போ, உனக்கு கிஃப்ட்டு தருவேன், உனக்கு வெகுமானம் தருவேன், 7வது வசனத்தில் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இவன் வந்து 1 ரூபா கூட பணத்துக்கு அலைஞ்ச ஒரு மனிதன் கிடையாது. தேவன் சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டேன், நான் கிளம்பணும், அதை மாதிரியே பேசுகிறான் பாருங்களேன். 8வது வசனம் என்ன பேசுகிறாங்க பாருங்களேன், 1 ராஜாக்கள் 13:8, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதில்லை. வீடு உங்கள் வீட்டில் நீங்கள் பாதியே கொடுத்துட்டிங்கன்னா கூட, உங்கள் அரண்மனை பாதியே என்கிட்ட கொடுத்தா கூட நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வர முடியாது. ஏன்னா இந்த இடத்துல சாப்பிடக்கூடாது, இந்த இடத்துல தண்ணி கூட குடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு தேவன். அதனால் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதாவது எதற்கும் ஆசைப்படாதவன், பணத்தாசை இவன்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை. அதுதான் தேவன் அந்த மாதிரி ஆளுங்களை தான் அவர் பயன்படுத்துவார். உங்ககிட்ட பண ஆசை இருந்தால் எடுத்து போட்டுருங்க, தேவனுக்கு பண ஆசை அது பிடிக்காது, சரிங்களா? தேவன் கொடுத்தா வாங்கிக்கலாம். யோபுக்கெலாம் தேவன் கொடுத்தாரு, யோபுக்கு தேவன் வந்து கொடுத்தார். அவன் வந்து பணத்துக்கு பின்னாடி போல, பணம் அவனுக்கு பின்னாடி போச்சு. தேவன் விரும்புகிற பிள்ளைங்களுக்கு தேவன் பணத்தை கொடுப்பார், சரிங்களா? ஆசீர்வதிப்பார். ஆனால் பண ஆசை பிடிச்சி ஒரு ஊழியத்தை செய்யக்கூடாது. தேவனுக்காக நம்ம வந்து ஒரு சேவை செய்கிறோன்னா அது வந்து பணத்துக்காகவோ, இங்கே செய்தா நம்ம தேவனுக்காக இதை செய்தா எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு போகக்கூடாது. இந்த மனிதன் பாருங்களேன், எதுவுமே எதிர்பார்க்கல. இப்போ கழுதைக்கு தீவனம் வாங்கி போட்டிருப்பான், நடந்து வந்திருப்பான் அவன் வந்து, அதுக்கெலாம் அவனுக்கு பணம் வேணும் இல்லை, ஆனால் தேவன் கொடுப்பான்னு சொல்லிட்டு இந்த ராஜா கொடுத்த வெகுமானம் எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பணம் ஆசை பிடிக்காதவனாக இருந்தான்.
இந்த மனிதன் அவன் பேரே போடலங்க. பேரே இல்லாத ஒருத்தன், அதாவது அவனுக்கு பேர் இருந்திருக்கும், ஆனால் இந்த பைபிளில் இங்கே குறிப்பிடப்படலை. அந்த அளவு அவன் வந்து அற்புதங்களை செய்துட்டு போனான். ஆனால் என்ன ஒரு குறை இருந்துச்சு அவங்கிட்ட. அந்த குறை என்னென்னா, அவங்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா, தொடர்ந்து ஏசப்பட்ட தேவன்கிட்ட இடைவிடாமல் நம்ம பேசணும். அதுதான் அவன் வந்து தப்பு பண்ணிட்டான். என்றைக்கோ காலையில் நம்ம ப்ரேயர் பண்ணுமா, இடையில பேசாமல் இருந்துடக்கூடாது. அவன் என்ன பண்ணானா, சரி பேசி முடிச்சுட்டு வேறு வழியாக போய் ஒரு மரத்துக்கீழே உட்காந்துட்டுருக்கும் போது இன்னொரு ஒரு தாத்தா தீர்க்கதரிசி வந்து, தேவதூதன் வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஒரு தேவதூதன் நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டான், நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது அப்போ வந்து இந்த தாத்தா வந்து சொன்ன, இந்த தாத்தா சொன்ன பொய்ய அந்த மனுஷன் கேட்டுட்டு போயிடுறான் அவங்க வீட்டுக்கு. அது வந்து எப்படி இவன் நம்புனா, அதான் அதிசயமாக இருக்குது. நானும் தீர்க்கதரிசி தான் அப்படின்றான் இவங்கிட்ட போய், இந்த அற்புதங்கள் செய்த தீர்க்கதரிசிக்கிட்ட போய். 1 Kings 13:18, நானும் தீர்க்கதரிசி தான், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீர் அவனை திரும்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையை என்னோடு சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். ஒரு பொய் சொல்லிட்டான். அந்த நாட்டில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி. பாவம், இவன் பாட்டு இந்த பிள்ளை உயிரோடையாவது போயிருக்கோம், யூதா நாட்டுக்கு போய் சேர்ந்துருக்கோம். இவன் வந்து அவனுடைய உயிரையே வாங்கிட்டான் இந்த தாத்தா தீர்க்கதரிசி. பொய் சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டு இவன் தேவன் இவர்கிட்ட பேசுகிறாரு, இந்த தீர்க்கதரிசிக்கிட்ட. ஏன் தேவன்கிட்ட கேட்கலாம்ல, நான் இந்த இடத்துல சாப்பிட்லாமா, நீங்கள் ஒரு தேவதூதனை அனுப்புனீங்களா, அது உண்மைதானா கேட்கணும்ல. அப்போ வந்து அந்த மரத்தில் தூங்கியிருக்கான், மரத்தில் தேவனோடு உறவு வச்சுக்கல, தேவனோடு பேசலை. பேசிகிட்டே இருந்தால் தேவனோட அந்த அபிஷேகம் இருந்தால் இவன் பொய் சொல்கிறான்னு கண்டுபிடிச்சிருக்கான். எப்பவும் நம்ம வந்து தேவனோடு இடைவிடாமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், சரிங்களாங்க. அதுதான் இவன் பண்ண தப்பு. நீங்கள் எப்பவும் காலையில் ஜெபம் பண்ணதோடு போதும், காலையில் பைபிள் படித்ததோடு போதும்னு நினைக்காதீங்க. எப்பவும் அனல் கொண்டு இருங்கள், சரிங்களாங்க. அப்படி அனல் கொண்டு இருக்கும் போது தான் சில மனிதர்கள் நம்மளை ஏமாற்றணும்னு நினைப்பாங்க. சில மனிதர்கள் நம்மளை வந்து இதை மாதிரி பொய் சொல்லுவாங்க. இப்போ பொய் எது உண்மை எது இதை நம்பலாமா வேண்டாமா எல்லாமே தேவன் உங்கள் ஆவியில் உங்கள் மனதில் பேசுவார். இப்போ இவன் வந்து தேவனை விட்டு இங்கே உட்காந்து மரத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போது தேவனிடம் ஜெபம் பண்ணல, அந்த இடைவெளி அதிகமாக ஆயிடுச்சு. இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லும் போது நம்புகிறான் பாருங்கள், தேவன்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, கேட்கல. எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணும், சரிங்களாங்க. ஒரு நாள் கூட ஒரு துளி கூட இடைவெளி விட்டுறாதீங்க. அதனால்தான் பைபிள் வசனம் சொல்லுது, சரிங்களா. அப்படிலாம் இருந்தால் தேவன் உங்களை உபயோகப்படுத்துவார், சரிங்களாங்க. அவர் வந்து அவர் விரும்புகிறது என்னென்னா, என்னுடைய வார்த்தையே கேட்குறானா, இந்த உலகம்தான் முக்கியமா, இந்த பணம்தான் முக்கியமா, இல்லைன்னா நான் முக்கியமா, அப்படி பார்க்குறாரு அவர், சரிங்களா. எது முக்கியம் அப்படி தான் பார்க்குறாரு. உலகத்தோடு, அதாவது உலகத்திலும் உலகத்தை சேர்ந்ததிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள் போட்டிருக்கு பைபிளில். அந்த அன்பு வரதான் செய்யும், ஆனால் அந்த அன்பை என்ன பண்ணோம்னா, அந்த பணத்தின் மீது அந்த போகிற அன்பு வந்து, பணத்தாசை நம்ம எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் தேவன் ஒருவனை ஆசீர்வதிச்சிட்டாருனா கூறையை பிச்சுக்கிட்டு அவர் போட்டுருவார், தன்னுடைய பலகணிகளை எல்லாம் திறந்து ஆசீர்வதிச்சிடுவார். அதெல்லாம் யோபுவுக்கு நடந்தது. யோபு வந்து ஆசைப்பட்டது கிடையாது உலகத்தின் மீது. அதனால்தான் தேவன் என்ன பண்ணார், என் பிள்ளைக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் யோபுவுக்கு அவன் வந்து கெட்டு போக மாட்டான் அப்படின்னு நோக்கத்தில் கொடுத்தார். நீங்கள் இதை மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு செழிப்பு அதிகமாக வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தேவன் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு என்றைக்குமே நேர் வழியாக இருக்கும்போது தேவன் வந்து யோபுவை மாதிரி ஆசீர்வதிப்பார், சரிங்களா. செழிப்பு என்பது எல்லாருக்கும் நம்மளுக்கு வேணும், உலக பிரகாரமான அந்த செழிப்பு பணம். ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்க தேவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், தேவன் வந்து அந்த விஷயத்துலேயும் ஆசீர்வதிச்சிருவார். யோபுவுக்கு
எப்படி கொடுத்தாரோ அது மாதிரியே உங்களுக்கு கொடுத்துடுவார். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டேங்க, மறந்துடாதீங்க. கத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.